அனைவரும் வாழ்க, இறைவா வாழ்க. இறை வெளிச்சம் ஆலம் பாபா. அற்புதங்கள் ஒன்று, பிள்ளையார்பட்டி. எல்லாரும் கோயிலுக்கு போறீங்க, ஆகவே கோயிலுக்கு போய் நம்ம எந்த அளவுக்கு அந்த அங்கே இருக்கக்கூடிய உணர்வுகளை எப்படி நம்ம உணர்றோம் அப்படிங்கிறத அடிப்படையில் இந்த அற்புதங்கள் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் உங்களுக்கு தொடர்ந்து ஒவ்வொரு கோயில்களுக்கும் ஒவ்வொரு இடங்களுக்கு நான் போய் என்னுடைய அனுபவங்களை நான் எப்படி நான் உணர்ந்தேன், எப்படி அது மற்றவங்கள்ட்ட ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மீடியாவில் உங்களுக்கு நான் சந்திக்கிறேன். முதல்ல வந்து நான் பிள்ளையாரப்பட்டி எப்படி நான் போனேன், அங்கே என்ன விஷயத்தை வந்து நான் உணர்ந்தேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஒரு இடத்துல இருக்கிறேன். அப்போது வந்து ஒரு நண்பர் வந்து திடீர்னு ஃபோன் பண்ணுறாரு. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி, ஆலமையா நாங்கள் வந்து பிள்ளையார்பட்டி நாங்கள்லாம் போகிறோம், ஒரு 50 பேர் போகிறோம், பஸ்ஸு எடுத்துகிட்டு போகிறோம், நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. அப்போ அவர்கிட்ட நான் சொல்கிறேன், ஐயா நான் வந்து கொஞ்சம் வேலை பழுவாக இருக்குது, என்னால் வர முடியாது அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்புறம் அவர் சொல்கிறார், ஏற்கனவே நான் உங்கள்கிட்ட சொன்னேன்ல, பெங்களூரில் ஒரு விதவை பெண்ணுக்கும் ஒரு வாலிபனுக்கும் திருமணம் பண்ணணும், அவங்க எப்படி திருமணம் பண்ணலாமா வேண்டாமான்னு முடிவெடுக்கணும், அவங்க நேராக பெங்களூர்லேருந்து பிள்ளையார்பட்டி வராங்க, நீங்களும் உறுதியாக வந்தாகணும், செலவை பற்றி கவலைப்படாதீங்க, நீங்கள் உடனே கிளம்பி வாங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஆனால் இருந்தாலும் என் மனசில், சரி நம்மக்கிட்ட பொருளாதார நெருக்கடி இருக்குது, நம்ம வர அடுத்தவருக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடாது, பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு, இல்லை நீங்கள் உறுதியாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபோன் வச்சுட்டார். இப்போ நான் ஒரு இடத்துல இருக்கிறேன், அந்த இடத்துல ஒரு அம்மா இருக்காங்க, அவங்க சொல்கிறாங்க, ஐயா நானும் வந்து பிள்ளையார்பட்டி போகணும்னு நினைக்கிறேன், ஒரு வேண்டுதல் இருக்குது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ அந்த அம்மாட்ட வந்து நீங்கள் போகிறதுனா கூட இந்த பஸ்ஸில் போகிறதுனா போங்கம்மான்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். அடுத்த நாள் காலையில் 6 மணிக்கு அந்த அம்மா என்னை கூப்பிட்றாங்க. கூப்பிட்டுட்டு, பாபு நீங்கள் கொஞ்சம் வாங்க, நீங்கள் கொஞ்சம் முக்கியமாக பேசணும், வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அப்புறம் நேரில் அவங்க வீட்டுக்கு நான் போன உடனே அவங்க ஒரு 500 ரூபா எடுத்து என் கையில் கொடுத்தாங்க. கொடுத்துட்டு, கனவுல வந்து பிள்ளையார் வந்து உங்களை வர சொல்லியிருக்கிறாரு, நீங்கள் பிள்ளையார்பட்டி போயே ஆகணும்னு சொல்லி அந்த அம்மா எனக்கு சொன்னாங்க. என்னை எதுக்குமா வர சொல்கிறாரு, நீங்கள் தானே வேண்டுதல் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு அவங்க அந்த அம்மாட்ட சொல்கிறேன். இல்லை இல்லை, உன்னே தான் வர சொன்னார் பிள்ளையார், அதனால் நீங்கள் பிள்ளையார்பட்டிக்கு போயே ஆகணும்னு சொல்லி அந்த அம்மா என்னை வந்து வழி அனுப்பி வச்சாங்க. அப்புறம் சனிக்கிழமை இரவு நாங்கள் கிளம்பினோம். ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒரு 5 மணி சுமார் போயிட்டோம். ஒரு 8 மணி சுமார் அந்த கோயிலினுடைய கருவறைக்குள்ளே நான் போகிறேன். அங்கே அந்த பிள்ளையாரை அலங்காரம் பண்ணி வழிபாடு நடத்திட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு 45 நிமிஷம் நான் நிற்கிற மாதிரி ஒரு சூழல் ஏற்படுது அந்த கருவறைக்குள்ளே. அப்போ அந்த எனக்குள்ள மனசில் அந்த அம்மா சொன்ன ஞாபகம் வந்தது, அந்த பிள்ளையார் எதுக்காக நம்மளை அங்கே வர சொன்னார், பிள்ளையார்பட்டிக்கு இவ்வளோ தூரம் வர சொல்லியிருக்கிறாரு, முத நம்மளை வர சொல்லியிருக்கிறாரு, எதுக்காக வர சொல்லியிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய மனசில் ஒரு கேள்வி வைக்கிறேன். பிள்ளையாரையா, எதுக்காக என்னைய வர சொன்னீங்க அப்படின்னு நான் கேட்குறேன். அவர் சொல்கிறாரு, அந்த ஆற்றல் என்னோட பேசுது, அது சொல்லுது, அது உணர்த்துது. எப்படி உணர்த்துதுன்னு பாருங்கள், அருகம்புல்லிலிருந்து அரச மரம் வரை தாவரங்களுடைய பரிணாம சக்தி, சுண்டலிலிருந்து யானை வரை விலங்குகளுடைய பரிணாம சக்தி. ஆகவே என்னுடைய இந்த முன்னோர்கள் என்னை எப்படி உருவகப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சபூத சக்திகள் மூலமாக இந்த பரிணாம சக்தி எப்படி பெற முடியும் அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் உணர்ந்து பருவகால சக்தி, அதை வளவரக்கூடிய அந்த சூழல் பருவகால சக்தி, அது போக தேவையான நம்ம பொருள்களை ஈட்டக்கூடிய பொருள் சக்தி, மொத்தம் 4 சக்திகளுக்காக என்னை உருவகப்படுத்தி வழிபட்டு நம்மளுடைய முன்னோர்கள் வழி வழியாக வந்துட்டு இருக்காங்க. அந்த சக்திகளை பிரபஞ்சத்திலிருந்து நான் எடுத்து கொடுத்துட்டு இருக்கிறேன் எல்லா மக்களுக்கும், இந்த தகவலை நீங்கள் மக்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி எனக்கு உணர்த்தினார். அப்போ நான் வந்து எனக்கு ஒரு சந்தேகம்தான், என்னடா இது நம்ம இப்படி உணர்த்துறாரு அப்படின்னு பார்க்கும்போது, நான் கவனித்து பார்க்கும்போது அங்கே அருகம்புள்ள பயன்படுத்தியிருக்கிறாங்க, அது அரச மரத்துக்கு அடியில் வந்து நம்ம நிறைய இடங்களில் நம்ம பிள்ளையாரை நம்ம பார்த்துருக்குறோம். அப்போ இது ஏதோ ஒரு உண்மையான சம்பவமாக தான் இருக்கும் அப்படின்னு நான் மனசில் நினச்சிக்கிட்டு திரும்ப நான் வீட்டுக்கு வரேன். வீட்டுக்கு வந்துட்டு அந்த அம்மாவை சந்திக்கிறேன். அந்த அம்மா கேட்குறாங்க, பிள்ளையார் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டாங்க. அம்மா இந்த மாதிரி வந்து தன்னை வந்து ஒரு பரிணாம சக்தி, அதாவது பருவகால சக்தி, ஒரு பொருள் சக்தி, பஞ்சபூத சக்தின்னு நம்மளுடைய முன்னோர்கள் வடிவமைச்ச உருவ வழிபாடு ஒரு பக்தி மார்க்கமாக வந்து வழிபடணும் அப்படிங்கிறதுக்காக தான் உருவகப்படுத்தினாங்கன்னு பிள்ளையார் சொன்னார், இதை மக்கள்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது அந்த அம்மா சொன்னாங்க, நீ சொல்கிறது 100க்கு 100 உண்மை, நாம் நீங்கள் சொல்கிறது மாதிரி நம்மளுடைய பிள்ளையாரனுடைய வடிவமைப்பு அங்கே எல்லா உருவக அமைப்புகளும் பார்த்தா ஒரு அறிவியல் பூர்வமான ஒரு சக்தியை தான் நம்ம வழிபட்டுருக்குறோம் அப்படிங்கிற உண்மையை வந்து இப்போ நீ சொல்லும் போது தான் என்னால் உணர முடியுது, இது நிச்சயமாக வந்து உண்மை தான் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொன்னாங்க.
ஆகவே நீங்க ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா இந்த சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா அரசியல் வேற, ஆன்மீக வேற. அரசியல் என்பது தன்னை முன்னிலைப்படுத்தி கொள்வது என பிள்ளையார வச்சு நிறைய பேர் பண்ணுவாங்க, அதை நீங்க மறந்துடுங்க. ஆனா ஆன்மீக உணர்வோடு இயற்கையினுடைய நம்மளுடைய முன்னோர்கள் என்ன மெய் உணர்வுக்காக எதற்காக உருவாக்குனாங்களோ அந்த சக்தியை நீங்க உண்மையா உணர்ந்து நீங்க பிள்ளையார வழிபட்டீங்கன்னு சொன்னா ஒரு பக்தி மார்க்கத்தினுடைய அடிப்படையில் அந்த திருக்கோயிலுக்குள்ள உள்ளுக்கு போகும்போது நீங்க எந்த எல்லா கோயில்களையும் அந்த உருவத்தை நீங்க பாக்குறீங்க. அந்த இடத்துல நீங்க போனீங்கன்னா இந்த நான்கு வகையான சக்திகளை உங்களால் உண்மையாகவே பெற முடியும் என்பது நான் உணர்ந்த உண்மை. இந்த உண்மையை அனைவரும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்கள் அனைவருக்கும் நன்றி. உங்கள் அன்புள்ள ஆலம் பாபா.